அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. கடவுளே, இன்னைக்கு இந்த எண்ணெய் எல்லாம் எப்படியாவது போன ஆகணும்ப்பா. நீங்க தலைக்கு என்ன எண்ணெய் தடவுறீங்க? உனக்கு என்ன எண்ணெய் வேணும்? எனக்கு அந்த எண்ணெய் வேணும். டேய் பேப்பரு, ஊருக்கு புதுசா வந்துட்டு என்ன பார்த்து கஞ்சா நான் சொல்றேன். ஐயா, நான் கஞ்சின்னா சொன்னேன். கஞ்சியா? பெண்பால். உனக்கு ரொம்ப தன்னாவட்டியா? தம்பி, அருமையான ஐடியா. இன்னும் நீதான் எனக்கு பாத்தியாரு. தப்பிச்சலாம் பாக்குறியா? என்ன இல்ல, இன்னைக்கு அவன் தப்பிச்சுட்டான். நாளைக்கு இதே எண்ணெய் கடைக்கு வந்து இதே துணியோட அவன் என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாங்கறியா? சரி சரி, உன்ன பார்த்தாலும் பாவமா இருக்கு. நான் வேற கடை பாத்துக்கிறேன். எப்பவுமே டப்பாவில குறையாது, இப்ப குறைய ஆரம்பிச்சிருச்சே. முருகா முருகா, எங்கடி கிளம்பிட்ட? போகும்போது அபச குண மாதிரி எங்க போறான்னு கேக்குறீங்களே. என்னங்க என்னங்க என்னங்களா? நான் இங்க இருக்கேன். என்னங்க என்னங்கன்னு யார கூப்பிடுற? உங்களை இல்ல, அவங்களை. ஓஹோ, இவங்கதான் அவங்களா? ஆமா, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு முருகா? எல்லாமே முடிஞ்சிருச்சா முருகா? எல்லாம் செய்வானா முருகா? நேரமாச்சு, கிளம்பலாமா? புறப்படலாம். எங்க புறப்பட்டீங்க? கந்தன் கருணை படம் பார்க்கத்தான். கந்தன் கருணையா? ஏப்பா, என் மேல கருணை வச்சு என் பொண்டாட்டி விட்டுக்கிட்டு நீ மட்டும் தனியா போக கூடாதா? முருகனை முருகனோடவா பாக்கணும். நீங்க வேணும்னா இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கல. ஐயோ, கடைசி இந்த வீட்டுல நான் வாட்ச்மேன் ஆயிட்டேனே. ஐஜி பொண்டாட்டிய சினிமாவுக்கு நான் தள்ளிட்டு போனேன், இன்னைக்கு என் பொண்டாட்டிய சினிமாவுக்கு பட்டர் தள்ளிட்டு போறானே. ஐயோ, வேணும் வேணும். அம்மா அம்மா, அப்போ ராப்பிச்சக்காரன் குரல் மாதிரி கேக்குது. ராப்பிச்சக்காரன் குரல் இல்லம்மா, என் குரலே தான். என்ன அப்படி குழம்பீங்க? குழம்ப வச்சுட்டானே. யாரு? பட்டர். என் பொண்டாட்டிய சினிமாவுக்கு கூட்டிட்டு போறாமா பட்டரு? சினிமாவுக்கு தானே. எனக்கு வயிறு எரியுதே. டப்பாவில குங்குமம் குறையும் போதே நினைச்சேன், இப்படி ஏடா கூடமா ஏதாவது நடக்கும். குங்குமத்தை வேற யாருக்கும் வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். அல்டா பாருமா, போச்சுடா டாப்பு, கிழிஞ்சு போச்சுடா. காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டேன். காகித கப்பலை கடல்ல விட்டா முழுகித்தான் போகும். என்ன பேப்பர்லாம் சேர்த்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற? பட்டம் விட போறியா? பட்டம் இல்லைங்க, உங்களுக்கு வேட்டி தயார் பண்ணிட்டு இருக்கேன். இது பேப்பர்ல வேட்டியா? என்ன நீ விளையாடுறியா? நான் ஒண்ணும் விளையாடல. இனிமே உங்களுக்கு துணி வேட்டி எல்லாம் கிடையாது, பேப்பர் வேட்டி தான். இந்த பழசெல்லாம் வீட்டுக்கு வச்சுக்கீங்க, புதுசு மட்டும் தீபாவளிக்கு வச்சுக்கீங்க. என்ன காஞ்சனா, இதையெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன திரிய சொல்றிய? எனக்கு இது கேவலம் இல்லையா? கேவலமா? அப்பேற்பட்ட வாலிப பையன் அவனே கட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன கழட்டு பயலுக்கு? இந்த பைய வந்தாலும் வந்தான், என் தலையில கைய வச்சா கூட பரவாயில்ல, என் இடுப்பு வேட்டியில கைய வச்சுட்டா. அதையும் எடுக்கிறீங்க? ஜட்டியா ஒட்டிக்கலாம்னு தான். இதையா? சரி வானா, இத ஒட்டிக்கிறேன். என்னமா பண்ணுங்க தம்பி, ஒன்னால என் நிலைமைய பாத்தியா? காலை அகட்டி அகட்டி வியாதியஸ்தம் மாதிரி நடக்க வேண்டியிருக்கு. ஒரு ரெண்டு நாள் தாங்க இப்படி, அப்புறம் பழகிடும். என்ன தம்பி, இத போட்டுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த தெருவுல வேணாலும் போவோம், ஆனா ஆத்தங்கர பக்கம் போகப்படாது. ஏங்க? அங்கதான் கழுதுங்க ஜாஸ்தி. இந்த பேப்பர் டிரஸ் தின்னுடிச்சுன்னா நம்ம மான மரியாதை எல்லாம் போயிடும் தம்பி. ஐயா,
தரணு கிழிஞ்சிட போகுதுரா. என்ன வேணும்? என்ன பேப்பர்ல அட்ரஸ் போடுறீங்க? ஆமா, இது இன்னை பேப்பர் தானே? இது நேத்திய பேப்பர். இன்னை பேப்பர் எங்க இருக்குது? எனக்கு இன்னை பேப்பர் தான் வேணும். வா வா. என்னடா மேலங்கையும் பாக்குற? சொல்லி பாக்குறங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேல பாரு, இங்க பாரு. தேர்ட் கிளாஸ்னா கீழே பாரு, செகண்ட் கிளாஸ்னா நீ பாத்துக்க. நம்பர் இருக்கு, நம்பர் இருக்கு. என்னையா வரட்டும், பேப்பர் படிச்சு சுட்டு போறியா? சுட்டா என்ன விளையாடுங்களா? இவனுங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டு அலையறதுனால பஞ்சாயத்து இங்க கூடி இருக்குது. உங்களால இந்த ஊருக்கே அவமானம். நல்லா இருக்கே, எதுல என்ன அவமானம்? எங்க பேப்பர் நாங்க கட்டிக்கிறோம், அத பத்தி உங்களுக்கு என்ன? மானத்தை மறைக்கணும் அவ்வளவுதானே? எதால மறைச்சா என்னங்க? ஓசியில பேப்பர் படிச்சு போயிருக்கான், அதை கேட்காம எந்த மேல குத்தம் சொல்றீங்களா? நிறுத்தப்பா, ஊருக்குள்ள புதுசா வந்த நீ நியாயம் பேசுறியா? நீ கெட்டது இல்லாம எங்க ஊருக்காரன வேற கெடுக்கிறியா? நான் அவருக்கு எடுத்துட்டேனா? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீங்க பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டுட்டு போறீங்க, திடீர்னு மழை பெய்து வச்சுக்கோங்க, இந்த பேப்பர் என்ன ஆகும்? நனைஞ்சு கிழிஞ்சு. அந்த நேரம் பாரு, மழைக்காக பொம்பளை பிள்ளைங்க மரத்தடியில ஒரு நூறு வச்சுக்கோ, அந்த பொண்ணுங்க மான மரியாதை என்ன ஆகுறது? அதனால பேப்பர்ல வேட்டி சட்டை போட்டீங்கன்னா ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம், பேப்பர்ல வேட்டி சட்டை போடலைன்னா ஊருக்குள்ள இருக்கலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. இனிமே அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரியே வேட்டி சட்டை போட்டுக்குவாங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. விடுதலை, விடுதலை, விடுதலை. என்ன விடுதலை? எதுக்கு விடுதலை? இனிமே பேப்பர் வெட்டியை கட்டக்கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்க. பெரிய பஞ்சாயத்து. இன்னும் ரெண்டு நாளைக்கு அந்த வெட்டியை நான் கட்டி இருந்தேன், ஊர்ல இருக்கிற கண்ட கண்ட கைதிகள் அதை தின்னு இருக்கும், என் மான மரியாதையெல்லாம் பறந்து போயிரும். இந்த வெற்றி விழாவை நான் கொண்டாடியே தீரணும். எப்படி? உள்ள திருடி வச்சிருக்கிறிய என்ன, அதை எடுத்துக்கிட்டு வா. கபாலத்துல இருந்து கட்ட வரல் வரைக்கும் ஊத்தி அழுக்கு போக நீவி விடு. என்ன தேய்ச்சி நீவி விடணுமா? வேண்டியதுதான். அந்த எண்ணெயை வச்சு நான் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கேன், அந்த எண்ணெயில தான் நம்ம பொண்ணு கல்யாணத்தை நடத்த போறேன். மிச்சம் இது எண்ணெயை பேர குழந்தைகளுக்கு தடவலாம் இருக்கேன். நடக்காது. உன்னுடைய எண்ணெய் திட்டம் பிசு பிசுத்து போக போகுது. மரியாதையா எண்ணெய் எடுத்துக்கிட்டு வரியா இல்லையா? முடியாது. தர முடியுமா? முடியாதா? முடியாதையா? என்ன செய்வ? இருங்க, என்ன சத்தம் இங்க? இந்த அநியாயத்தை கேட்டு நீ நியாயத்தை சொல்லு. தம்பி நீங்களே சொல்லுங்க, நம்ம அந்த எண்ணெய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்தோம், இந்த ஆள் அந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணுங்கிறாரு. நீங்க என்ன தேய்ச்சு குளிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. யாரோ நம்ம ஊர் புள்ளியாருக்கு எண்ணெய் அபிஷேகம் பண்ணிருக்காங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி கோவில் செவரே குச்சி உள்ள போய் புள்ளியாரு நல்ல கட்டி பிடிச்சிக்கங்க. கட்டி பிடிச்சா புள்ளியார் மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். மறுபடியும் செவரே குச்சி எந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் உங்களை கட்டி பிடிச்சுக்குவேன். எதுக்கு? உங்க மேல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எனக்கு ஒட்டிக்கும், நானும் எண்ணெய் தேய்ச்சு குளிச்ச மாதிரி ஆயிடும். சரியான குளியல். நான் தான் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க முடியாது. நீங்க சிவரே குச்சி வீட்டுக்கு வாங்க, அங்க இருப்பாரு. ஆக ஆலிங்கனம் பண்ணி ஆயில எடுத்துலாங்கற. ஒண்ணு வேண்டாம், நான் முழுகாமையே இருக்கேன். இந்த வயசுலயா அந்த பட்டர் பய உட்டாயம் பொண்டாட்டிக்கே பொத்து வச்சு கூட்டிட்டு போயிருவான் போல இருக்க. அதுக்குள்ள இந்த சொத்தை நாம பறிச்சிடணும். முருகா கொஞ்சம் நெல்லுங்க. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கா முருகா? ஆஹா, என்ன மனோ என்ன மனோ, உங்ககிட்ட இருந்தா இப்படி தெய்வீக மனம் வீசுது. நான் பழனி சித்தநாதன் விபூதி பூசுகிறேன் முருகா. முருகா, இது இயற்கை மனமா செயற்கை மனமா? பெரிய நக்கீரரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, இப்படி ஒரு வாசனைய எந்த ஆம்பளைக்கிட்டே நான் அனுபவிச்சதே இல்ல. என்ன மனோ என்ன மனோ. வாசமா, நான் மோசம் போயிட்டே. அப்ப நான் வரட்டுமா? எங்க முருகா கிளம்பிட்டீங்க? திருவிளையாடல் படம் பார்க்க போறேன் முருகா. திருவிளையாடல் படமா? அப்ப நானும் வரேன். அடியே, பட்டர் கூடவே சேர்ந்து சினிமாவுக்கு போறியே? அப்ப நீங்க வாங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்ப நாங்க போறோம். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா, வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. மோசம் போனே முருகா, என் ரோசம் போச்சு முருகா. நானும் என் நெத்தியில புட்டு வச்சுக்கிறேன். ரோசனை எங்களுக்கு வேண்டாம். பொறுக்கி 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 போடுங்க. எங்க எனக்கு ஒரு யோசனை, இந்த எழுத்த விட்டு பையன் ஏன் லெவலுக்கு வருவான் போல இருக்கு. பேசாம நம்ம பொண்ணுக்கு அவனை மடக்கி போட்டுட்டான். என்ன, லட்ச ரூபா கொண்டு வரவனுக்கு தான் பொண்ண கொடுப்பேன்னு சொன்னேன்ல? அட நீங்க ஒண்ணு, லட்ச ரூபா தானே அவன் கொண்டாருவான், இவன் லட்ச லட்சமா மிச்சம் பிடிப்பான். அதெல்லாம் சரி, அந்த பையன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் என்னங்க பெருசா நினைக்க போறேன், உங்க குடும்பமோ தான் எங்க குடும்பமோ. அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயோ, மாப்பிள்ள சம்மதிச்சாரு, மாப்பிள்ள சம்மதிச்சாரு. ஒண்ணு கொடுத்து போன போது மாப்பிள்ளைக்கு ஒண்ணு கொடுங்க. ஐயோ, எச்ச பண்ணிட்டாரு. மாங்காய கொடுங்க. மாங்காய வந்து தேங்காய வந்து இவர் சம்மதிச்சா போதுமா? இவங்க அப்பா அம்மா சம்மதம் கொடுக்க வேணா? கண்டிப்பா சம்மதிப்பாங்க. இன்னைக்கே தந்தி அடிச்சு நான் உங்களை வர வச்சிருவேன். மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா? ஆனா கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க, அதே மீறி சாப்பிட்டா கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. ரொம்ப சுருக்கிடாதீங்க,
வரும்போது கையில கனிசமா காசோட வர சொல்லுங்க. மானவடிக்க பேண்ட் நாதசுரம் எல்லாம் ஜமா வச்சிருவோம். யார் காசா இருந்தானே அதெல்லாம் என்னத்துக்கு? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். ஒரு 20 ரூபாய் கொடுத்தோம்னா பேசாம லவுட் ஸ்பீக்கர்ல சவுண்ட் விட்டுட்டு போறான். அனவசியமா எதுக்கு 20 ரூபாய் பணத்தை செலவழிக்கிறீங்க? அது கூட வேண்டாமா? கயிறு கயிறு கயிறு. அந்த 20 ரூபாய் பத்தி ஏதோ சொன்னீங்களே, இது கல்யாண சீசன், கோவில்ல நிறைய கல்யாணம் நடக்குமா, நாம கையில தாலியோட கோவில் வாசல்ல வெயிட் பண்றோம். அந்த கெட்டி மேல சத்தத்துல உங்க பொண்ணு கெட்டுல நான் தாலி கட்டிடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் பொண்ணுக்கு தங்கமான புருஷன் கிடைச்சிட்டாரு.